கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமல்ல என் தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ நினைக்கிற காரியம் என்ன, நீ நினைக்கிற காரியம் எல்லாம் உனக்கு நடக்கும். இன்றைக்கி எல்லாருடைய வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் நினைக்கிறது நடக்கலை, அதுதான் பிரச்சனை. நான் நினைக்கிற காரியம் நடக்கலை. இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது, அதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. நான் ஏதாவது நினச்சிட்டா அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்குது நடக்குது. ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு, எபேசியம் 3:20 வசிக்கும் பொழுது, நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக, நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கும். நீங்கள் நினைக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கணும். ஆண்டவர் என்னை மேன்மையாக வைங்க அப்படி நினைக்கணும். நம்ம நினைவு நல்லதாக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் எல்லாம் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி இந்த நாளில் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்களேன், மற்றவங்களை குடிச்சே நான் நினைக்க மாட்டேன், மற்றவங்களை நினச்சே பார்க்க மாட்டேன். என்ன, நானும் ஏசு, நானும் ஏசு, நான் எப்படி இருக்குன்னா அதை மட்டும் நான் நினைப்பேன். சொல்லி பாருங்கள், நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நடக்கும். நீதிமொழிகள் 13:12 நீங்கள் வாசித்து பாருங்கள், வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைத்து போக பண்ணும், விரும்பினது நினைச்ச காரியம் வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். இன்றைக்கி கர்த்தவங்களை பார்த்து சொல்கிறாரு, ரொம்ப வருஷமாக நீங்கள் காத்திருக்கீங்கள, ரொம்ப வருஷமாக காத்திருக்கீங்கள, அது நடக்க போகிறது. நீங்கள் நினைச்சது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நிச்சயம் கர்த்தவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஐ மீன், ஒரு அன்பு சகோதரர், அவர் டிப்ளமோ முடித்து பிஏ முடிச்சிருந்தார். ஆனால் டிப்ளமோ படித்ததுக்குரிய வேலை தான் அவருக்கு கிடச்சிருந்துச்சு. அவர் நினச்சார், நான் பிஏ முடிச்சிருக்கிறேன், எனக்கு பிஇக்கு உள்ள வேலை கிடச்சிச்சுன்னா நான் எப்படி இருக்கும், நினச்சே பார்க்க முடியாத ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ நினச்சபடியே நடக்கும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார், ஆனால் அங்கே ஒரு ரூல்ஸ், அவங்ககிட்ட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எலிஜிபிலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு வந்துச்சு. அப்ளை பண்ணார், கிடச்சி. அவர் சொன்னால், என்னை நினச்ச மாதிரியே கிடச்சிச்சு. எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டனோ அதே இடத்துல கத்தையனை மேன்மைப்படுத்தினேன், நான் நினச்சேன் அது நடந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும். சங்கீதம் 20:4 நீங்கள் வாஸ்து பாருங்கள், நீங்கள் நினைப்பதற்கு மேலாக உங்கள் மன விருப்பத்தை, உங்களுடைய ஆலோசனையை, உங்கள் இருதயத்தினுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா, அப்படியே விசுவாசிங்க. இதுதான் விசுவாசம், தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நான் நினச்சதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நினச்ச காரியம்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாத காரியம் நடக்க போகிறது. நீங்கள் நினச்ச காரியெல்லாம் நடக்கும் பொழுது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம், நினைச்சே பார்க்க முடியாத ஒரு உயர்வு, நினைச்சே பார்க்க முடியாத ஒரு மேன்மை கத்து கட்டளிடுவா. அவர் செய்ய நினைத்தது, யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது, ஒன்றும் தடைபடுவதில்லை. நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும், அதில் ஒன்றும் தடைபடுவதில்லை. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்களேன், ஆண்டவரே என்னை நினைச்சிருங்கப்பா, என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பாங்க, இவர்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கட்டும். அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
ஆமாம் ஆமாம், நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.